அனைவருக்கும் வணக்கம். கடிவாளம் யூடியூப் சேனல் ஊடக உங்களை சந்திக்கின்றான் ராசதுரை ஜெயரூபன். இலங்கை வரலாற்றிலே இன்றைய தினமும் வந்து பாரிய மாற்றம் நடைபெற்றிருக்கின்றது. இலங்கையின் அரசு தலைவர் ஜனாதிபதியினை பாராளுமன்றம் தெரிவு செய்திருக்கின்றது. அந்த வகையிலேயே பதில் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர்களால் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இன்று காலை 10 மணியளவே ஆரம்பமாகிய பாராளுமன்ற அமர்வுகளை அடுத்து வாக்கெடுப்பு நடைபெற்றது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான. அந்த வகையில் வந்து ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் பதில் ஜனாதிபதியுமாகிய ரணில் விக்ரமசிங்க வந்து 134 வாக்குகளை பெற்று வெற்றி ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அதேபோல் டலஸ் அழகப்பெருமா வந்து 82 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கம் வந்து 3 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். குறிப்பாக வந்து டலஸ் அழகப்பெருமாவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் 52 காணப்படுகின்றது. அதாவது வந்து 52 வாக்கு வித்தியாசத்தில் வந்து ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். நாளைய தினம் வந்து பாராளுமன்ற வளாகத்திலே வந்து அவர் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்ய உள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். நேற்றைய தினம் வந்து நீங்கள் தென்னிலங்கை அரசியல் இவ்வாறு நகர்ந்து கொண்டிருக்கின்ற போது தமிழ் தரப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து நேற்றைய தினம் அவசரமாக ஒரு முடிவினை எடுத்திருந்தது வந்து டலஸ் அழகப்பெருமாவை ஆதரிப்பதாக. உண்மையிலே நான் நினைக்கிறேன் நேற்று பிற்பகல் 5 மணியளவில் கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் அவர்களின் கொழும்பு இல்லத்தில் ஆரம்பமாகிய கூட்டம் இரவு 10 மணி வரை நீண்ட இழுபறைக்கு பின்னராக அந்த முடிவெடுக்கப்பட்டது. உண்மையிலே நான் நினைக்கின்றேன் அதற்கு முதல் நாளும் கூட்டம் கூடிய ஒரு முடிவெட்டப்படாத நிலையில் தான் நேற்று மீண்டும் கூட்டம் கூட்டப்பட்டது. நான் கூட்டமைப்பு சார்பிலே 10 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். உண்மையிலே வந்து நான் நினைக்கின்றேன் எங்களுடைய இந்த உள் விவகார தகவல்களின்படி பாராளுமன்ற உறுப்பினரும் கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளரும் ஆகிய சுமந்திரன் சாணக்கியன் மற்றும் கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் ஆகியோர் டலஸ் அழகப்பெருமாவுக்கு வாக்கினை பதிவு செய்ய வேண்டும் ஆதரவளிக்க வேண்டும் என்ற ஒரே நிலைப்பாடு இருந்தனர். ஆனால் ஏனைய உறுப்பினர்கள் ஃபுலட்டினுடைய தலைவர் சர்மலிங்கன் சித்தார்த்தன் டெலோவினுடைய தலைவர் செல்வம் அடைக்கலாதன் உள்ளிட்ட இரு உறுப்பினர்கள் அதேபோல் இலங்கை தமிழ்ச்சி கட்சியை பிரதிநிதிப்படுத்துகின்ற சிவஞான ஸ்ரீதரன் மற்றும் சால்ஸ் ஆகியோர் வந்து இந்த தேர்தலிலே இந்த தங்களுடைய வாக்கினை நடுநிலைமையாக இல்லை தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு தான் இருந்தார்கள் இறுதி வரை. ஆனாலும் கூட ஊடக பேச்சாளர் சுமந்திரன் சாணக்கியன் சம்பந்தன் ஆகியோர் வந்து டலஸ் அழகப்பெருமாவுக்கு ஆதரவினை தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்ததை அடுத்து சூடான வாத பிரதிவாதங்கள் நடைபெற்று இறுதி கட்டத்திலே நான் நினைக்கின்றேன் வந்து உண்மையிலே வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் வந்து ஒரு கருத்தினை சொல்லியிருக்கிறார் வந்து இந்தியாவின் கருத்தின்படி தான் நாங்கள் செயற்பட வேண்டும் என்று. ஆகவே அதன் பின்னர் வந்து நான் நினைக்கின்றேன் எங்கள் உள் விவகார தகவலின்படி வந்து இலங்கைக்கான பதிர் துணை தூதுவருக்கு தொலைபேசி ஊடாக அழைப்படுத்தி நான் நினைக்கின்றேன் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று கூறிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மத்தியிலே நேரடியாக கதைத்திருக்கின்றார். அப்போது வந்து அவர் சொல்லியிருக்கின்றார் வந்து நான் நினைக்கிறேன் மறுமுனையில் இருந்த இலங்கைக்கான இந்திய பதில் துணை தூதுவர் வந்து நீங்கள் வந்து டலஸ் அழகப்பெருமாவை ஆதரிக்குமாறு கூறியதை அடுத்து எல்லோரும் வந்து ஊக்குவித்த முடிவாக இந்தியாவின் அந்த முடிவினை ஏற்றுக்கொண்டதாகத்தான் எங்களுக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. டலஸ் அழகப்பெருமாவை ஆதரிக்குமாறு இந்திய பதில் துணை தூதுவர் கூறிய விடயம் வந்து ரணில் விக்ரமசிங்கவின் காதுகளுக்கு எட்டியதை அடுத்து நேற்றிரவே வந்து அவர் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருடன் தொடர்பு கொண்டு கதைத்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அதற்கு பின்னர் தான் உடனடியாக வந்து புகைப்படம் வெளியாகியிருந்தது உங்களுக்கு தெரியும். சஜித் பிரேமதாஸ் டலஸ் அழகப்பெருமா ஜிஎல் பீரிஸ் உள்ளிட்டோர் வந்து ரா சம்பந்தன் அவர்களுடைய இல்லத்துக்கு சென்று அங்கே ஒரு உடன்படிக்கை எட்டப்பட்டதாக கூறப்படுகின்றது. அந்த உண்மையிலே வந்து அந்த உடன்படிக்கை உடனடியாக அந்த இடத்தில் எழுதப்பட்டு டலஸ் அழகப்பெருமாவும் சஜித் பிரேமதாசவும் கையொப்பம் விட்டு கொடுத்ததாகத்தான் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டாலும் கூட அதில் உள்ள விடயங்கள் வெளிவந்திருக்கின்றது. அந்த விடயங்களின் அடிப்படையிலே நாங்கள் நோக்குகின்ற போது 6 மாத காலத்துக்குள் இவர்கள் முன்வைத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் முன்வைத்த நிபந்தனைகளை 6 மாத காலத்துக்குள் நடைமுறைப்படுத்துவதாகத்தான் எங்கள் இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கின்றது. நீண்ட காலமாக சிறைகளிலே தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளில் ஒரு தொகுதியினரை வந்து 3 மாதத்துக்குள் விடுதலை செய்தால் மற்றும் வந்து உபபிரதேச செயலகமாக இருக்கின்ற அம்பாறை கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தினை பிரதேச செயலகமாக தரமுயர்த்துதல் மற்றும் தொல்பொருள் திணைக்களம் மகாவலி திணைக்கள் அபிவிருத்தி அதிகார சபை ஆகியவற்றின் கீழ் வடக்கு கிழக்கில் தமிழர் காணி அபகரிப்பினை நிறுத்துதல் மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தினை உடனடியாக நீக்குதல் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநிறுத்தி உண்மைத்தன்மையை கண்டறிதல் வடக்கு கிழக்கில் தனியார் காணிகளிலிருந்து படையினரை வெளியேற்றுதல்
மற்றும் வடக்கு கிழக்கிலே இராணுவ பிரசன்னத்தை குறைத்தல் உள்ளிட்ட விடயங்கள்லாம் இங்கே நிபந்தனைகளாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிபந்தனைகளுக்குத்தான் டாலஸ் அழகப்பெருமமும் சஜித் பிரேமதாசவும் கையொப்பம் விட்டு வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஆகவே இவ்வாறு டாலஸ் அழகப்பெரும வந்து இன்றைய தினம் தேர்தலில் தோற்றிருக்கின்ற நினைக்கிறேன். இந்த கோரிக்கைகள் வந்து டாலஸ் அழகப்பெருமம் வந்து பொதுஜன பெருமனவரே பிரதிநிதித்துவப்படுத்தி அந்த பொதுஜன பிரமுன முகாமில் இருந்து வந்த ஒருவர். ஆகவே அவரும் வந்து பொதுஜன பிரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒருவராகத்தான் நாங்கள் பார்க்க முடியும். ஆகவே அவருடைய அணியிலே தான் நான் நினைக்கிறேன் மிவல் வீரவம்ச உதயகம்பன் வீர வாசுதேவன் அணையக்கார் ஆகியோர் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களும் அந்த கட்சியிலே பிரதிநிதித்துவப்படுத்தி நான் நினைக்கிறேன் டலசலக பெருமை வெற்றி பெறும் இடத்து உதயகம்பன் வீர வாசுதேவன் அணையக்கார் பிமல் வீரவம்ச ஆகியோரும் வந்து அமைச்சரவையிலே கட்டாயமாக அமைச்சு பதவிகளை வகிப்பார்கள். ஆகிய அவ்வாறான சூழ்நிலையிலே வந்து அவர்கள் வந்து இவ்வாறான கோரிக்கைகளுக்கு இணங்குவார்களா என்பது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆகவே வந்து இது தொடர்பில் மக்கள் பல்வேறுபட்ட விமர்சனங்களை முன்வைத்தாலும் கூட டலஸ் அழகப்பெரும் வந்து வெற்றி பெற்றிருந்தால் இந்த நிபந்தனைகள் வந்து 6 மாத காலத்துக்குள் தீர்க்கப்படுமா என்பது கூட கேள்விக்குறி. ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் வந்து நினைக்கிறேன் இந்திய உயர்ஸ்தானிய ராணியத்தினால் வந்து ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது வந்து பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்களால் தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதி விவகாரத்திலே வந்து இந்தியாவின் வந்து அரசியல் தலையீடு உள்ளதாக கூறப்படுகின்ற செய்தி வந்து உண்மைக்கு புறம்பான ஊகிக்கக்கூடிய செய்தி என்றும் இதனை வந்து முற்றுமுழுதாக நிராகரிப்பதாக வந்து இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் வந்து தெரிவித்திருக்கின்றது. இந்த வேளை வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் இரு உறுப்பினர்களும் வந்து கயேந்திரமார் பொன்னம்பலம் செல்வராஜ கயேந்திரன் ஆகியோர் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் பங்கு பெற்றவில்லை வாக்கெடுப்பில். அவர்கள் வந்து வாக்கெடுப்பில் நிராகரித்திருந்தார்கள். தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே அமர்வில் கலந்து கொண்டு தனது வாக்கினை பதிவு செய்திருந்தார். அவர் வந்து ஏற்கனவே வந்து நடுநிலை வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த போதும் பின்னர் வந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு வந்து 6 அம்ச கோரிக்கைகள் உள்ளடங்கிய ஒரு கடிதத்தினை அனுப்பி அதனை வந்து ரணில் விக்ரமசிங்கே ஏற்றுக்கொண்டமையா தான் வாக்களிப்பதாக நேற்று தெரிவித்து இன்றைய தினம் தனது வாக்கினை அவர் பதிவு செய்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கவுக்கு. குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கே வந்து 52 வாக்கள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கின்றார். நாங்கள் நேற்றைய தினம் கூறியது போன்று கட்சி ரீதியாக முடிவுகள் எட்டப்பட்டாலும் கூட கட்சி உறுப்பினர்கள் வந்து தனிப்பட்ட ரீதியிலே தாங்கள் வந்து இவருக்கு ஆதரவு வழங்குவதென்பதை இரகசிய வாக்கெடுப்பின் மூலம் பதிவு செய்தமையினால்தான் நினைக்கிறேன் 52 வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து ரணில் விக்ரமசிங்கே வெற்றி கொள்ள வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் நாளைய தினமும் வந்து இலங்கையில் எவ்வகையான அரசியல் மாற்றங்கள் அரசியல் நகர்வுகள் நடைபெற உள்ளன என்பதை நாங்கள் நாளைய தினம் பார்ப்போம். நன்றி.